வணக்கம். கருணை அடிப்படையிலான படிமம், சேரிட்டி மாடல் ஆஃப் டிசபிலிட்டி. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் செயலாற்றல் குறைபாடு உடையவர் என்று யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, சூழ்நிலையினால் பாதிப்புக்கு உள்ளானோர் அவங்கள தான் செயலாற்றல் குறைபாடு உடையவங்க அப்படின்னு சொல்லி இந்த படிமம் வர்ணிக்குது. சூழ்நிலையால் பாதிப்புக்கு உள்ளானோர் யார் யார்னு பார்த்துட்டிங்கன்னா, பஞ்சம், போர், வெள்ளம், பூகம்பம் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்னால் பாதிக்கப்படுபவங்கள் தான் செயலாற்றல் குறைபாடு உடையவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த படிமம் சொல்லுது. இந்த படிமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, செயலாற்றல் குறைபாடு உடையோரின் தன்மதிப்பை குறைத்திடுவதாகவும் நன்றி செலுத்துவோராக மாற்றி விடுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. இந்த படிமத்தை இப்படி விமர்சிக்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களால் வேலை செய்ய முடியும், ஆனால் அவங்களுக்கு உதவிகளை வழங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலையை செய்யாமல் தன்னோட மதிப்பை வந்து குறைச்சிக்குவாங்க. அவங்களுக்கு நிறைய பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் அவங்களால பண்ண முடியாமல் போயிடும். அந்த உதவியில் வாங்கி அவங்களுக்கு பழக்கப்பட்டுருவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு வேலைக்குமே போக மாட்டாங்க. அதே மாதிரி நன்றி செலுத்துவோர், இப்போ அந்த மாதிரி உதவிகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு நன்றி செலுத்துவோராகவும் மாறிடுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த படிமத்தை பற்றி விமர்சனம் வந்து நம்ம சொல்லப்படுது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, போதுமான மீட்பு நடவடிக்கைகள் அடிக்கப்படின் சமூக வாழ்க்கைக்கு திரும்புவர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ போதுமான மீட்பு நடவடிக்கைகள் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போது இந்த மாதிரி பஞ்சம் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வந்து வழக்கம் போல் செயல்படுவதற்கு நம்ம உதவிகளை செஞ்சோம் அப்படின்னம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த சமூக வாழ்க்கைக்கு அவங்க தயாராகிடுவாங்க. இப்படிமும் மேலும் என்ன சொல்லுது அப்படின்னா, செயலூக்கத்தோடு இயங்க வழிவகை செய்யாமல் குறிப்பிட்ட அளவு உதவிகளை வழங்கிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இப்போ உதவியில் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அவங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே செய்ய மாட்டாங்க. இப்போ செயல் ஊக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையான ஏதாவது பயிற்சிகள் கொடுக்கப்படும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் உத்வேகமாக அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவாங்க. ஆனால் இந்த படிமம் வந்து உதவிகள் வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே மாதிரி குறைபாடு உடையோரை தன்னாற்றல் கொண்டு விளங்கிடவும் தேவைப்படும் பயிற்சிகளையும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவதாக தொண்டு நிறுவனங்கள் செயல்படின் இப்படிமம் ஏற்புடையதாக மாறிவிடும். சரிங்களா, அந்த தொண்டு நிறுவனங்கள் வந்து செயல்படுது அப்படின்னா அந்த படிமம் வந்து ஏற்புடையதாக மாறிவிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, தேவையான பயிற்சிகளையும் வேலை வாய்ப்புகளையும் வந்து என்னது தொண்டு நிறுவனங்கள் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அவங்க ஒரு நல்ல சமூக சூழலுக்கு தகுந்த மாதிரி தங்களையே தகவமைச்சுக்குவாங்க. அந்த இயற்கை சூழ்நிலை பாதிப்பிலிருந்து மீண்டு வருவார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த மாடலில் சொல்லியிருக்காங்க. நன்றி.